வணக்கம் நன்றி சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பெண் 28 பதிலாக 73 என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க. 7th நியூ புக்ல கொடுத்துருக்கான். இந்த கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய குரு 4ல. ரொம்ப ஈஸிங்க. இதுல என்னென்ன சொல்றான் பாருங்க. 15 பேரோட சராசரி 85 கணக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும் போது 28 போட வேண்டிய இடத்துல மாத்தி 73 தப்பா போட்டுட்டாங்க. இப்ப நம்ம தப்ப சரி பண்ணுமா? அப்படி சரி பண்ணா சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி. இதுல எது சரி? 28. எது தவறு? 73. எது சரியோ அதை பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிளஸ் 28 அப்படின்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இதில் எது தவறு? 73. அதை அப்படியே இங்கே மைனஸ் 73 பக்கத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா மொத்தம் எத்தனை பேர்? 15 பேர். அந்த 15 இங்கிட்டு போட்டுருங்க. இப்போ இதை சுருக்குங்க, ஒரு மதிப்பு கிடைக்கும். முதல்ல சுருக்கிடுவோம். பிளஸ் 28 மைனஸ் 23 போச்சுன்னா எனக்கு என்ன வரும்? மைனஸ் 45 வரும், கரெக்டா? இந்த இடத்துல மைனஸ் 45 போட்டுக்கிறேன், கீழே அந்த 15 வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ சுருக்குங்க. ஒரு 15 15 15 15 30, ரெண்டு வாட்டி ஆச்சு. 15 45 மூணு வாட்டி ஆச்சு. அப்போ மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குங்க, சரியா? ரைட். இப்போ இது கரெக்டாக சரி தான், ஆன்சரா சார்னா அது கிடையாது. இது புரியுதுங்களா? இப்போ அப்படியே வாங்க. கொஸ்டின்ல என்ன சொல்கிறான்? 15 பேரோட சராசரி 85 சொன்னான். அதில் தான் தப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. 28 பதிலாக 73 போட்டிருந்தாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? 85 இருக்குது இல்லையா? அந்த 85 என்ன மதிப்பு கிடச்சிருக்கு? மைனஸ் 3 கிடச்சிருக்குல்ல, அதை கழிச்சுக்குங்க. ப்ளஸில் வந்தால் கூட்டிக்கணும், மைனஸில் இருந்தால் கழிச்சுக்கணும். அப்படி தான். 85 3 போச்சுன்னா 82. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ஒரே செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், 7th நியூ புக்கில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் இருக்குது. சூப்பர். அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்கள், 2017 குரூப்டு 9th ஓல்டு புக்கில் இருக்குது பாருங்க. ஆ, அதுக்கு அடுத்ததா 9th நியூ புக்கில் இருக்குது. சத்தம். 2016 2022 குரூப் 2ல. என்னப்பா குரூப் 2ல வலிச்சு வலிச்சு கேட்டிருக்கான்? சரி, அப்போ குரூப் 2ல தான் கேட்பாங்க, குரூப் 4ல கேட்க மாட்டாங்கன்னு நினச்சா. 2019 குரூப் 4லையும் நம்ம தேடி கேட்டிருக்கான். அடாடாடா. அதுக்கு அடுத்தது நான் 2019 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் 2019 குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான். ஆத்தாடி ஆத்தா, இருக்கிற எல்லா எக்ஸாம்லையும் வலிச்சு வலிச்சு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியவா தெரியுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமான இப்போ சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் இப்போ தான் குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா இப்போலேருந்து இந்த மேக்ஸ் கிளாஸ் பார்த்தா கூட மினிமம் 15 to 20 ஈஸியாக எடுத்துட முடியும். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு வந்துடுங்க. ரைட்டு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாமா? மொதல் க்வெஸ்சன் வந்து, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 cm என கணக்கிடப்படுகிறது. சரி பார்க்கும் பொழுது 140 cm என்பதை 130 cm என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரத்தை காண்க அப்படின்னு 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்கான். இந்த க்வெஸ்சன் நீங்கள் படித்தாலே தெரியுங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க, மொத்தம் 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறாங்க 150. சராசரினா என்ன சார்? அதெல்லாம் இந்த க்வெஸ்சனுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ரைட்டு. 10 பேரோட சராசரி 150 இருக்குது. இப்போ ஒவ்வொரு பேருடைய உயரத்தை வெரிஃபை பண்ணும் போது ஒரு பையன்து 140 போடணும், அதை தவறுதலாக 130 தப்பாக போட்டாங்க. 140 போட வேண்டிய இடத்துல 130 தப்பாக போட்டாங்க. இப்போ இதை வெரிஃபை பண்ணும், இதை சரி பண்ணும், சரி பண்ணி புதிய சராசரி போடணும். இதுதான் கேள்வி. இந்த பேட்டலில் வந்தாவே, ஓகேவா, இந்த பேட்டலில் வந்தாவே இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எது சரிங்க? 140 சரி. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா? இது தவிர 130 போடுட்டான். அப்போ மொதல் வேலையாக இந்த 140 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சரியை பிளஸ்ன்னு வச்சுக்கணும்,
தவறாக போட்டிருந்தா மைனஸ்ன்னு வச்சுக்கணும், சரிங்களா? தவறு வந்து பார்த்தீங்கன்னா 130ன்னு அதை நான் மைனஸில் வச்சுக்கிட்டேன். ஓகே, வெரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சாரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, மொத்தம் எத்தனை பேர் கொஸ்டினில் கொடுத்துருப்பான், 10 பேர், 10 மாணவர்கள், அந்த 10 வகுத்துருங்க. இப்போ இதை நீங்கள் சுருகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குங்க. இந்த மதிப்பு முக்கியம், முதல்ல சுருக்கிடுவோம். இங்கே பாருங்கள், +140 -130 போனால் +10 வரும். இந்த ப்ளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம், இந்த கணக்கு கேர்ஃபுல்லாக போட்டுங்க. மேலே +10, கீழே +10, அடித்தா என்ன வரும், 10க்கு 10 கேன்சல், 1 அப்படின்னு நிற்குமா, கரெக்டாக? ரைட். இப்போ இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கொஸ்டினில் இங்கே பாருங்க, ஒரு வகுப்பில் 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சராசரி உயரம் 150 சொல்கிறான். இந்த 150 தான் நம்ம வெரிஃபை பண்ணும்போது 140 போட வேண்டிய இடத்துல 130 போட்டிருந்தாங்க, கரெக்டா? அப்போ இந்த 150 பத்து பேருக்கு சராசரி சொல்லியிருக்கா இல்லையா, அந்த 150 ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிக்கோங்க. இங்கே நம்ம சுருக்கும் போது என்ன மதிப்பு கிடச்சிச்சு, +1 கிடச்சிச்சு. ஸோ அந்த +1 போட்டுங்க. மைனஸில் கிடச்சா கழிச்சுங்க, ப்ளஸில் வந்துச்சுன்னா கூட்டிங்க. 151 ஆன்சர் அப்படிதாங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்கு. அடாடாடாடா, இது வேற குரூப் ஒன்லாம் கேட்டு வச்சிருக்கான், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்பா. அடுத்த கேள்வி வரலாமா? அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பெண் 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்க. 2019 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் TNPSC அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. ரைட்டு, கொஸ்டின் பேட்டர்ன் புரியுதா? ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சராசரி உயரம் 166 கணக்கு பண்ணிட்டாங்க. சரி, வெரிஃபை பண்ணலான்னு போய் வெரிஃபை பார்த்தா ஒரு பையனோட உயரம் வந்து 150 போடணும், பதிலாக 160 தப்பாக போட்டான். இப்போ அதை நான் கரப்ஷன் பண்ணி சரி பண்ணி புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறான். இந்த பேட்டர்ல இருக்கா? இருக்கு. முதல்ல என்ன பண்ணோம், எது சரி, 150 அதை முதல்ல எழுதிங்க, +150 எழுதிக்கிறேன், சரியா? ஏன்னா சரி ப்ளஸ், தவறு மைனஸ். அப்போது எது தவறு, 160, அதை -160 வச்சுக்கிட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மொத்தம் எத்தனை பேருன்னு பாருங்க, கொஸ்டினில் கொடுத்துருப்பான் 10 பேருன்னு, அந்த 10 வகுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதை சுருக்குங்க. அப்போது +150 -160 போச்சுன்னா -10 வரும், கரெக்டா? கீழே வந்து ஒரு 10 வகுத்துருங்க, 10க்கு 10 கேன்சல், இங்கே மைனஸ் இருக்கிறதால -1 அப்படின்னு வரும், கரெக்டாக இது வரைக்கும் ஓகேவா? ரைட். இந்த 1 அப்படியே மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரோட சராசரி 166 சொல்லியிருக்கான். இதில் நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு, -1. இந்த -1 அப்படியே இதில் கழிச்சிருங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட்டிக்கணும், மைனஸாக இருந்தால் கழிச்சுக்கணும். அப்போது 166 ஒன்று போச்சுன்னா 165 எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அடாடாடாடா, சோக்காக இதுப்பா, ஈஸி ஈஸி ஈஸி, கரெக்டாக? கரெக்டு. கடவுளே, இந்த கொஸ்டினை கேட்டுருணும் எப்படியாவது. அடுத்ததான் 2019 Group 4 எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்கான், அதனால தான் சொல்கிறேன். 22 Group 4 கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 9th நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு 9th புக்கில் 2 கணக்கு இது, 7th நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஓகே, இதை கவனிங்க. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களோட சராசரி உயரம் 152 என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாது அப்படின்னு 2019 Group 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சோக்கு. இப்போ என்னன்னா, நமக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, 12 பேர் இருக்காங்க, அவங்க உயரம் வந்து 152 கணக்கு பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணும் போது 172 போடணும். அப்போது இதான் கரெக்டு, 172 போட வேண்டிய இடத்துல தவறுதலாக 148 போட்டோம், அதுதான் தவறு. ஸோ சரின்னா ப்ளஸ் போட்டுங்க, தவறுனா மைனஸ் போட்டுங்க. கொஸ்டின் படிக்கும் போதே இதை செஞ்சுருங்க. அதுக்கடுத்தது மொத்த மாணவர்கள் 12 பேர், அதை அப்படியே வகுத்துருங்க, சூப்பர்பா. இப்போ 172 148 போச்சுன்னா, +172 -148 போச்சுன்னா நமக்கு 24 வரும், +24, கரெக்டா? சரி, கீழே 12 இருக்குது. ஆடாடா, ஓர் 12 ஈர் 12 24, அப்போ 2 கிடைக்குதுங்க. ரைட்டு. இப்போ 2 அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே கொஸ்டினுக்கு போங்க. 12 பேரோட சராசரி 152 சொல்லியிருக்கான். இப்போ இந்த 152 கூட இது ப்ளஸ்ல தான் கிடச்சிருக்கு ஆன்சர், கரெக்டா? இந்த +2 கூட்டுங்க, மனசுலேயே கூட்டுங்க.
152 ரெண்டு கூட்டினா 154. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மனசுலயே கட்ட கட்ட கட்டன்னு போடலாம் சரிங்களா. சூப்பர் சூப்பர் ரைட்டு. அடுத்தது போலாமா? அடுத்ததுங்க நாலாவது கேள்வி. 2016-2022 குரூப் டூ எக்ஸாம்லையும் 9th நியூ புக்லையும் இருக்குதுங்க. என்னங்க புள்ளி வச்சு கேட்டிருக்கான், தெளிவாக போடலாம் வாங்க. அதாவது 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது. எனில் சரியான சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ கொஸ்டின் பார்க்கும்போது தெரியுதா, 25 பேர் இருக்கிறாங்க, சராசரி 78.4 போட்டான். சரி பார்க்கும்போது 69, அதாவது 96 போடணும், மாற்றி 69 போட்டான் சரிங்களா. அப்படின்னா இதோட சரியான சராசரி என்னன்னு கேட்குறான். நான் என்ன சொல்லியிருக்கேன், எது சரியோ அதை ப்ளஸ் வச்சுங்க. 96 போடணும், அதுதான் ப்ளஸ்ஸு. ஆனால் தவறுதலாக 69 போட்டான், அப்போ அது மைனஸ்ஸு. கரெக்டா? கரெக்டு. அதுக்கு அடுத்ததாக ஒரு பார் போட்டு வகுத்தல் போட்டு மொத்தம் எத்தனை பசங்க, 25 பசங்க, அதை வகுத்துருங்க சரிப்பா. அப்போது 96 69 போச்சுனா எம்புட்டு வருது அப்படின்னு பார்த்தா 27 வருது, ப்ளஸ் 27. கரெக்டா? அப்போ இந்த 27 கீழே 25 இருக்குதுங்க. ஓகே, இப்போ பாருங்க, அடிங்க நல்லா அடிங்க. ஓர் 25 ஓர் 25 முழுமையாக ஒரு எண் வந்துடுது. மீதி எவ்வளோ இருக்குது? 27-25 போனால் 2 இருக்குதுங்க. அப்போ நான் ஒரு புள்ளி வச்சா 20 மாறும். கரெக்டா? கரெக்டா. ஏன்னா இங்கே பாருங்கள் மீதி 2 இருக்குது, 2 25 அடிக்க முடியாது. நான் இங்கே ஒரு புள்ளி வச்சுனா இங்கே 0 ஆகிடும், 20 மாறும். 20-25 அடிக்க முடியுமானா? முடியாது. அப்போ இங்கே ஒரு 0 போடுங்க, 0 போட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்படி தான், ஒரு 0 புள்ளி வச்சா ஒரு 0 சேர்த்துக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 போட்டு இங்கேயே 0 போட்டுக்கலாம். இப்போ 200 ஆகி போச்சு. இப்போ 25-200 எத்தனை முறை அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 4-25-100, அப்போது 8-25-200, அப்போ 8 பாருங்கள் அழகாக வருது, 1.08 ரைட்டு. இது ப்ளஸில் வந்திருக்கு, ஆமாம் இல்லையா. இப்போ இந்த மதிப்பு என்ன பண்ண சொன்னேன், இங்கே ஒரு சராசரி கொடுத்துருப்பான் 78.4. அந்த 78.4 கூட இந்த 1.08 கூட்டிக்கங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போ 8-4-9 இங்கே புள்ளி இருக்குது, 79.48 இது பாருங்க அழகாக வருதுங்க, எந்த சிரமமும் இல்லை சரிங்களா. என்ன புள்ளி இருக்கும் போது கொஞ்சம் டைம் டிலே ஆகும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வந்துடும் சரிங்களா, புரியும் நினைக்கிறேன் சரியா. ரைட்டு. அதுக்கு போலமா போயிடுவோம், டக்கு டக்குன்னு முடிங்கப்பா. அடுத்தது 5வது கேள்வி, 25 சொல்லிட்டேன், 5வது கேள்வி. 75 எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற எண் தவறுதலாக 43 என்று படிக்கப்பட்டது, பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகையின் சரியான சராசரியை காணவும். 2017 குரூப் 2 9th ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குதுங்க. அதாவது 75 பேர் இருக்கிறாங்க, அதோட சராசரி 27 கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரிஃபை பண்ணும்போது ஒரு எண் வந்து 53 போடணும், மாற்றி 43 போட்டுட்டாங்க. அப்போது 53 ப்ளஸ்ஸு 43 மைனஸு, கரெக்டாக தவறு மைனஸ் போட்டுங்க, சரியை வந்து ப்ளஸ் போட்டுங்க. டிவைடட் பை 75, மொத்தம் எத்தனை பேர்னா 75 கொடுத்துருக்கான், பெரிய மதிப்பு சரிங்களா, போட்டுட்டேன். இப்போ முதல்ல இதை கழிச்சு முடிச்சுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 53 மைனஸ் 43 போனால் ப்ளஸ் 10 வருங்க, டிவைடட் பை 73. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 73 10 அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஒரு புள்ளி, அதாவது 0.0 வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்தா ஒரு முறை 73 வரும், அடி கரெக்டு தானேங்க. அடித்தா நமக்கு என்னென்னு வரும், ஒரு வாட்டி 73-75 ஒன் செகண்டுங்க, 75 பார்த்தீங்களா, 75 ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு முறை 75 வரும், மீதி 25 இருக்கும், அப்படியே இருக்கட்டும். அப்போது 0.1 அப்படியே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கான், 27 கொடுத்துருக்கானா, ஆமாவா. இப்போது சராசரி 27, நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வந்திருக்கு. ஏன்னா 53 வந்து ப்ளஸ்ஸு, 43 மைனஸ், சின்ன நம்பர் அப்போ ப்ளஸில் தான் வந்துச்சு ஓகேவா. அப்போ இதோட ஆன்சர் ப்ளஸில் தான் வரும், எனக்கு இப்போதைக்கு 0.1 மட்டும் கூட்டுறேன், இன்னும் இருக்குது முழுசாக முடிக்கல, இருந்தாலும் அப்ராக்சிமேட்லி வருங்க. அப்போ 1-7-2, அதாவது 27.1 வருமா
சம்திங் அடுத்தது ஒரு எண் வரும். அம்மாலாம் அவ்வளோ அக்குருட்டாலாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டான். 27.1 தெரிஞ்சாவே போதும் ஆன்சர் போட்டுடலாம். இங்கே பாருங்க ஆப்ஷன் வந்தீங்கன்னா 26.13, 27.13, 28.13, 25.13 பார்த்தீங்களா? அப்போ அக்குரூட்டாக வருது பாருங்க. ஜஸ்ட் 27.1 தெரிஞ்சாவே போதும் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சிங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாவே போதும் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. அடுத்தது உங்களுக்கான ஓமார் க்வெஸ்சனுங்க, 8th, 6th க்வெஸ்சன், இதுவும் புள்ளி வச்சு தான் இருக்கு, போடுங்க கரெக்டாக வரும் அப்ராக்சிமேட்லி. 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற மதிப்பெண் 83 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தெரிய வந்தது சரியான மதிப்பெண்கள் கொண்ட சராசரி, சரியான சராசரி காணவும். 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான். இது நீங்கள் ஹோம்வொர்க்காக போடுங்க. ஆப்ஷன் ஏ 39.7, பி 38.7, சி 41.7, டி 40.7. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்தது இது 7th க்வெஸ்சன், 7th நியூ புக்கில் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோவில் இதை தெளிவாக பார்த்துட்டோம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்கள் இந்த வாட்டி ஒர்க் அவுட் பண்ணால் வந்துடும் சரிங்களா. அப்போ முத இன்ட்ரோவில் சொல்லும் போது புரியலனா கூட இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள், க்வெஸ்சன் தெளிவாக ஆன்சர்ன்றோம். இந்த 7 கணக்கில் கண்டிப்பாக ஒரு கணக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இல்லைப்பா இந்த கணக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஒரு கணக்கு போடுறேன், அதில் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுனா அது, அது இல்லைனா அதுன்னு நம்ம இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். கூடவே வாங்க ஈஸியாக மேக்ஸில் நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.